ஒன்று ராஜாக்கள் 14 அதிகாரம். அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்குப் போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்குப் போ. பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்குப் போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் பார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகு மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்குப் போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்துப் போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்புக் கொடுத்து விடுவார் என்றான். அப்பொழுது யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய நாத்தாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனின் குமாரனாகிய ரெகுபயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகுபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். ரெகபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5 வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்துக் கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். ரெகபயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகபயாமுக்கும் யெரொபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகபயாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர். அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 1 Kings 15 நேபாத்தின் குமாரனாகிய யெரொபயாம் என்னும் ராஜாவின் 18 வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகபயாமுக்கும் யெரொபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் யெரொபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபயாமின் 20 வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய்
வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப்போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பரைமுறை விடுவித்து அவைகளினால் பென்யமின் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர்வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். ஆஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதன் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யெகு என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான்.
ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்கிராணக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடு வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகுவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்துப் போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 ராஜாவாயிருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலரெல்லாம் அந்நாளிலேதானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்கள நிமித்தம் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்துப்போனான், உம்ரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31 வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38 வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிப்பிடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர்
நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லுகிறந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான்.